மலேசியாவில் முதலீட்டு மோசடியினால் மட்டும் ஆண்டுதோறும் சுமார் 100 கோடி ரிங்கிட் இழப்பு ஏற்படுவதாக அண்மையில் பிரனாமா செய்தி வெளியிட்டிருந்தது. முதலீட்டு மோசடி சம்பவங்கள் நிகழ்வதற்கு பேராசை ஒரு காரணமாக இருந்தாலும் மக்களின் அறியாமையே அக்குற்ற செயலுக்கு முதன்மை காரணம் என்று கூறுகின்றார் தொழில்நுட்பவியலாளர் முனைவர் சசிகுமார் தர்மலிங்க. லாபம் பெறும் நோக்கத்துடன் பண முதலீட்டில் ஈடுபட நினைப்பவர்கள் அவர்கள் முதலீடு செய்யவிருக்கும் நிறுவனத்திற்கு அனுமதி உள்ளதா மற்றும் அதன் நம்பகத்தன்மையை ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர சிலரின் ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாறக்கூடாது என்று முனைவர் சசிகுமார் தர்மலிங்கம் கூறினார். ஏனெனில் அங்கீகாரம் பெற்ற முதலீட்டு நிறுவனங்கள் கூட மிகப்பெரிய அளவிலான லாபத்திற்கு உத்தரவாதம் அளிப்பதில்லை என்று அவர் விளக்கினார். சிந்தனை மாற்றம் எப்படி வரணும் அப்படின்னா, பேராசை அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மக்களிடையில் அதிகமாக இருக்குது. இப்போ 1 வெள்ளியை போட்டு 10 வெள்ளி கிடைக்கும் அப்படின்ற ஒரு தகவலை வந்து ஒருத்தவங்க சொல்லும் போது நமக்கு வந்து சின்னதாக தெரியும். 10,000 வெள்ளி போடுங்க, 1,00,000 வெள்ளி கிடைக்கும் அப்படின்னு சொன்னோடனே பெருசாக ஆசைப்படுறாங்க. இப்போ அது ஒரு ஏமாற்று விலையினே வச்சுக்கோங்க. அவங்க உங்ககிட்ட இந்த பணத்தை உங்ககிட்ட மட்டும் எடுக்க மாட்டாங்க, இன்னும் 8,000 பேர்கிட்ட இதே கதையை சொல்லி அவங்களோட பணத்தை எடுப்பாங்க. இந்த பேராசை அப்படின்ற ஒரு விஷயம் தவிர்த்து அறியாமையும் இருக்குது. சில பேர் வந்து கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. கிரிப்டோ கரன்சினா என்னன்னே அவங்களுக்கு தெரியாமல் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. செக்யூரிட்டிஸ் கமிஷன் மலேசியா எனப்படும் மலேசிய பாதுகாப்பு ஆணையமே இந்த விவரங்களை பெறுவதற்கான சரியான தளம் என்று குறிப்பிட்ட சசி, உரிமம் பெற்ற முதலீட்டு நிறுவனங்கள் உட்பட மோசடி நிறுவனங்களின் பட்டியல்களையும் அது கொண்டுள்ளதாக கூறினார். உதாரணத்துக்கு இப்போ செக்யூரிட்டிஸ் கமிஷன்ஸ் அப்படின்னு இருக்காங்க, அவங்க இந்த நாட்டில் எந்தெந்த நிறுவனம் எந்தெந்த மாதிரியான முதலீடு திட்டங்களை செய்யலாம், அதாவது மக்களுடைய பணத்தை எடுத்து முதலீடு செய்து அதற்கு லாப ஈவை எப்படி திருப்பி கொடுக்கலாம், அந்த பட்டியல் செக்யூரிட்டிஸ் கமிஷன்ஸில் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு ஆள் வந்து சொல்கிறாங்க, இந்த கம்பெனியில் நீங்கள் பணத்தை போடுங்க, அதிகபட்சமான லாப ஈவு உங்களுக்கு கிடைக்கும், அந்த மாதிரியான லாபம் வந்து வெளியே கிடைக்காது அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி நிறுவனம் அல்லது நபர் அவங்களுக்கு அனுமதி இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதில் ரிஸ்க் இல்லை, உங்களோட பணம் காணா போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு முதலீடு திட்டமாக இருந்தாலும் சரி அதில் ஓரளவு ரிஸ்க் இருக்கும். காலத்திற்கு ஏற்ப நடப்பில் உள்ள வாழ்க்கை முறையை மோசடியில் ஈடுபடுபவர்கள் உத்தியாக பயன்படுத்துகின்றனர். உதாரணத்திற்கு டெலிகிராம் வாட்ஸ்அப் குழுக்களில் தங்க முதலீடு, AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு முதலீடு போன்றவற்றை கூறி மக்களை கவர்வதாக அவர் தெளிவுபடுத்தினார். இதுபோன்ற முதலீட்டு மோசடியில் ஈடுபடுபவர்களை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பது குறித்தும் சசியிடம் வினவப்பட்டது. ஒரு முதலீடு செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் இப்படி சாதாரணமாக டெலிகிராம் குரூப்லேயோ இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயோ அவங்களுடைய பரிவர்த்தனையை பண்ணுவாங்க இல்லை? இவ்வளோ ஓப்பனாக வந்து வாட்ஸ்அப்லேயோ டெலிகிராம்லேயோ வந்து எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு இவ்வளோ கிடச்சிருக்குன்னு யாராவது சொல்லுவாங்களா? அப்போ இந்த சிந்தனை வரணும் நம்மளுக்கு. இது லாஜிக்காகவே இல்லையே. இப்போ உங்களுக்கே வந்து ஒரு 10,000 வெள்ளி போட்டு 1,00,000 வெள்ளி உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் வெளியே சொல்ல மாட்டீங்களா சாதாரணமானவர்கள்? அப்போ வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலிகிராம் குரூப்லேயும் இந்த மாதிரி உரையாடல்கள் நடக்கும்போது நம்ம அதை பார்த்து கவர்ந்தது. லாட்டரி எனப்படும் என் சூதாட்ட மோசடி குறித்தும் சசி விவரித்தார். ஒரு நபர் உங்களை தொடர்பு கொண்டு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லாட்ரி நம்பர் நான் கொடுக்குறேன், அந்த லாட்ரி நம்பர் கண்டிப்பாக எடுக்கும், இங்கே பாருங்கள் எனக்கு கிட்ட சான்றிதழ்கள் இருக்குது, இத்தனை நம்பர் வந்து இத்தனை பேருக்கு அடிச்சிருக்கு, நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம முதல்ல என்ன யோசிக்கணும், இந்த நம்பர் நம்மளே எடுத்துக்கலாமே, அதாவது அந்த நபரை எடுத்துருக்கலாமே, ஏன் வந்து எனக்கு கொடுக்கணும், ஏன் வந்து எனக்கு வந்து இதை கொடுக்கணும்? ஆக யார் எது சொன்னாலும் நான் கொடுக்குற ஒரு தகவல்னால அல்லது நான் செய்கிற ஒரு முதலீடுனால உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது சந்தேகப்படுறது தப்பே கிடையாது. நேற்று விஸ்மா பிரனாமாவில் முதலீட்டு மோசடி குறித்து பிரனாமா தமிழ் செய்திகளுக்காக வழங்கிய சிறப்பு நேர்காணலில் சசி அத்தகவல்களை பகிர்ந்து கொண்டாா்.